அரசு பள்ளி என்றாலும் அரசு பள்ளியில் படிப்பது என்றாலும் ஏளனப்பார்வை பார்க்கும் காலம் இருந்தது. ஆனால் தற்போது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக கற்பித்தல் மற்றும் ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுப்பதில் அரசு பள்ளிகள் முன்னேறி வருகின்றன. தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் சில அரசு பள்ளிகளும் அதன் ஆசிரியர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். அவர்களில் ஒருவர்தான் செல்வகுமாரி. சென்னை அம்பத்தூர் பெருந்தலைவர் காமராஜர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியையாக பணியாற்றி வரும் இவர் செய்த செயல் மற்ற ஆசிரியர்களுக்கு முன்னோடியாக அமைந்துள்ளது. சமூக அறிவியல் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது வரைபடத்தில் நாடுகள் ஊர்கள் பற்றி விவரத்தை கற்பித்துக் கொண்டிருந்தார் செல்வகுமாரி. அப்போது விமான பயணம் பற்றி அவர் கூறிய போது மாணவிகள் கண்கள் விரிய ஆச்சரியத்துடன் அதனை கேட்டது செல்வகுமாரியின் மனதில் நெருடலை ஏற்படுத்தியது. இதையடுத்து தனது பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவிகளை விமானத்தில் அழைத்துச் செல்வதாக உறுதிமொழியும் கொடுத்துள்ளார். இதனால் மாணவிகளுக்கு இடையே படிக்கும் ஆர்வம் அதிகரித்தது. இறுதியில் தமிழ் வழியில் படித்த சரண்யாவும் ஆங்கில வழியில் படித்த யமுனாவும் முழு மதிப்பெண் பெற்றனர். மேலும் 6 மாணவிகள் 99 மதிப்பெண்கள் பெற்றனர். இதையடுத்து 100 மதிப்பெண்கள் பெற்ற 2 மாணவிகளையும் சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் அழைத்துச் சென்றுள்ளார் ஆசிரியை செல்வகுமாரி. இதற்காக தனது சொந்த பணத்தை செலவு செய்து அசத்தியுள்ளார். 2 மாணவிகளை அழைத்துச் சென்றதை விட 99 மதிப்பெண்கள் எடுத்த மற்ற மாணவிகளை அழைத்துச் செல்ல முடியவில்லையே என்ற வருத்தம்தான் அந்த ஆசிரியையிடம் மேலோங்கி இருந்தது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லித்தரும்போது மேப்பிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த வரைபடத்தில் வந்து ஃப்ளைட்டு எங்கெங்கே போகணுங்கிற ரூட் வந்து அவங்க கம்பல்சரியாக மார்க் பண்ணணும். அந்த மார்க் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லெசனில் நான் வந்து கட்டாயமாக நீங்கள் எல்லாம் 100 எடுத்தீங்கன்னா, யாரெல்லாம் 100 எடுத்துறீங்களோ உங்களை நான் கட்டாயமாக ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த குழந்தைங்கிட்ட நான் கேட்டேன், அம்மா ஃப்ளைட்டில் நீங்கள்லாம் போயிருக்கீங்களான்னு. இல்லை மிஸ், நாங்கள் யாருமே போனதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ வந்து கஷ்டப்பட்டு படி, நீ 100 எடுத்தீங்கன்னா உன நான் கட்டாயம் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் காலையில் 7:00 கிளாஸ்க்கு வாங்கம்மா, 7:30 மார்னிங் கிளாஸ்க்கு வாங்கம்மான்னா பிள்ளைங்க உடனே வந்துடுவாங்க. 8:00 கிளாஸ்க்கு வேணால் வருவாங்க. ஈவினிங் 6 மணி வரை இருங்கம்மா படிச்சுட்டு போனோன்னு அழகாக இருந்து படிச்சுட்டு போவாங்க. இதனிடையே தனது குடும்பத்தில் இதுவரை யாருக்கும் கிடைக்காத விஷயமாக தான் விமானத்தில் சென்று வந்ததாக கூறியுள்ள மாணவி யமுனா இன்னும் அதிகமாக படிக்கப் போவதாகவும் மற்ற மாணவிகளும் இதேபோல் போட்டி போட்டு படிப்பதாகவும் தெரிவித்தார். இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து எங்கள் வீடு யாருமே ஃப்ளைட்டில் போகிறதுனா நான் போயிட்டு வந்திருக்கேன். எங்கள் வீடு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த வருஷம் நான் இந்த வருஷமும் நல்ல மார்க் எடுத்தா 800 சொல்லியிருக்காங்க எங்கள் ஸ்கூலில். அதை பார்த்துட்டு பசங்க எல்லாரும் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நர்வஸாக இருந்தது, ரொம்ப பயமாகவும் இருந்தது. அப்புறமா ஃப்ளைட்டில் போனது ரொம்ப என்ஜாயபுளாக நல்லா இருந்தது. விமான பயணம் என்பது இன்னும் பலருக்கு 8 கனவாக இருக்கும் போது படிப்பு என்ற ஒற்றை சாட்டையை சொடுக்கி படிப்பையும் பயணத்தையும் ஒரு சேர கொண்டு செல்லும் செல்வகுமாரி போன்ற ஆசிரியைகள் கிடைத்தால் மாணவிகளுக்கு வானம் கூட வசப்படும் தூரம்தான்.